முதல்ல சொன்னேன் கட்டியடா கட்டியடா அந்த மாதிரி அந்த பக்கம் வருமாடா முதல்ல சொன்னேன் அந்த நடிச்சே கைய உடைச்ச அப்பா இந்த ஆள் என்ன அடிக்கிறாரு என்னடா என்ன நடந்துச்சு இதோப்பா இந்த ஆள் தான் அடிச்சாரு ஏன் மிஸ்டர் ஏன் இவன் அடிச்சீங்க கண்ணனை ஏன் அடிச்சான் இவன் என் வீட்டு கண்ணாடி உடைச்சான் அதுக்காக அடிச்சான் அது என்ன தப்பு என்ன தப்பா கண்ணாடி உடைச்சானா என் வீட்டு சொல்லு நான் பத்து கண்ணாடி வாங்கி போடுறேன் அதை வீட்டுல ரவுடி தனமா சின்ன பையன் அடிக்கானே அவனை கண்டிக்காம பறிஞ்சுட்டு பேசுறிய உனக்கு அறிவு இருக்கா பெத்த பிள்ளைக்காக அப்பா பேச வர்றது முட்டாள்தனம்னா அப்பா அம்மா இல்லாத அனாத தருதல நாய்க்காக நீ பறிஞ்சு பேச வந்துட்டியே அதை எதிலையா சேர்க்கிறது நீதாயா முட்டாள் யார அனாத தருதலன்னு சொல்றேன் கண்ண ஏன் மக ஏன் ரத்தம் அந்த மண்ல மேரிக்கும் எனக்கும் பிறந்த வந்தா இவ என் சொந்த மக இப்ப அவன் யாரும் தெரிஞ்சு விட்டல போய அவுட் போங்கயா என்ன வேடிக்கை குழந்தைங்களுக்கே தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் இப்ப ஊருக்கே தெரியற மாதிரி போட்டு உடைச்சிட்டீங்களா உண்மைகளையும் உணர்ச்சிகளையும் அடக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது ஜனகி நீ பசங்களை அழைச்சிட்டு உள்ள போ அப்ப கண்ணனை தேடிட்டு வந்துறேன் அப்படியே காசாவே எடுத்துட்டு வா
நான் ஜானகி பேசுறேன். என்னக்கா இந்த நேரத்துல போன் பண்ற? கண்ணன் வந்தானா? கண்ணனா இங்க வரலையே? பானு, கண்ணன் திடீர்னு வீட்டு விட்டு போயிட்டாண்டே, அவனை தேடி அவரும் போயிருக்காரு. கண்ணன் அங்க வந்தானா எனக்கு உடனே போன் பண்ணு. சரிக்கா. என்னங்க ஜானகி, கண்ண வந்துட்டானா? இல்லங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். ஜானகி, கண்ண கிடைச்சிருவாள்ல? அந்த பக்கம் தேடு, நான் இந்த பக்கம் தேடுறேன். சரி போ. எங்கடா போறேன் கேட்டா திரு திரு முடிச்சுட்டு இருக்கான். அதான் கூட்டு வந்தேன். ஆமா, ஒன்னு வரல? இல்லங்க. இல்லையா? நான் போய் பாத்துட்டு வரேன். எங்கடா போனேன்? லதா மீனா மாடி. இப்ப என்ன நடந்து போச்சு? எதுக்காக நீ வீட்டு விட்டு போனோம்? முளைச்சு மூணு நில விடல, உன்ன என்ன குழம்பைய படுத்துட்டாங்க. உனக்கு என்ன, நீ பாட்டு போயிட்ட? எப்படி புடிச்சு போயிட்ட தெரியுமா? உங்க உங்களுக்கெல்லாம் தொல்லை கொடுக்க கூடாதுன்னா நான் வீட்டை விட்டு போயிட்டேன். பானு வீட்டுக்கார் கொண்டு வந்து விட்டுட்டு போனாரு, அந்த ரூம்ல இருக்கா. வெளியில போய் வளர்ந்தாலும் அவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் அத்தானோட பையன் தான். அதை இனிமே யாராலையும் மாத்த முடியாது. உனக்கும் ஆண் வாரிசு இல்ல, பிறந்தது ரெண்டு பொண்ணுங்க. நாளைக்கே அதுங்க வளர்ந்து அதுங்க கல்யாணம் ஆயிட்டா அடுத்த வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்புறம் உனக்குன்னு யாரு இருக்கா? உன் கூட கடைசி வரைக்கும் இருக்க போறது கண்ணன் ஒருத்தன் தான்க்கா. நீங்க ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாக்கணும். அண்ணனை நீங்க மனப்பூர்வமா ஏத்துக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கறோம். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஹிம். நீங்க ரெண்டு பேரும் உங்க உங்க பிரச்சனைய தான் பெருசா நினைக்கிறீங்க. நீ கண்ணனை ஏத்துக்க தயங்குற, ஆனா அந்த பிஞ்ச உள்ள என்ன செஞ்சதுன்னு உனக்கே நல்லா தெரியும். தன்னுடைய அப்பா யாருன்னு தெரிஞ்சு நீங்க ரெண்டு பேர் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும்னு வீட்டை விட்டு வெளியில போயிட்டான். அப்படிப்பட்ட நல்ல பிள்ளைய தவறுனாலும் பெக்க முடியாதுக்கா. இதுக்கப்புறமும் அவனை நீ ஏத்துக்கலன்னா அன்புங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். அப்புறம் உங்க இஷ்டம். அன்புள்ள ஆண்டிக்கு வணக்கம். என்னால உங்களுக்கு எப்பவுமே தொல்லை இருக்காது.
உங்களுக்காக கடைசி தடவையா பூ கட்டி வச்சிருக்கேன். அத வேண்டான்னு சொல்லாம வச்சுக்குங்க அன்புள்ள கண்ணன். கண்ணா, புண்ணியக்கோடி அங்கிள் உன்னை அந்தமானுக்கு கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற அலமேலாண்டி கிட்ட விட்டுருவாரு. அலமேலாண்டி நீ அங்க படிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்காங்க. கண்ணா, நான் உன்ன மனப்பூர்வமா அனுப்பி வைக்கலப்பா, வேற வழி இல்ல. நான் உன்னை அடிக்கடி வந்து பாக்குறேன். நான் எங்க இருந்தாலும் என் மனசு உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கோம். சிரிச்ச முகமா போயிட்டு வரேன்னு சொல்லு. உங்களை ஒரே ஒரு தடவை அப்பான்னு கூப்பிடட்டுமா? கூப்பிடுப்பா. அப்பா, ராமு சார், நாங்க போயிட்டு வரோம்.